படத்தில் புலிப்பாண்டியா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் புலிப்பாண்டியா பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 3-4 டைம்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டேன். இந்த வாட்டி தான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸோட பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் டேரக்டரும் எங்கெங்கே கிளாப்ஸ் வரும், எங்கெங்கே ஆடியன்ஸ் எமோட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சோமோ கரெக்டாக அந்த இடத்துல கிளாப்ஸ் வந்துச்சு, அந்த இடத்துல விசில் வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100% ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி படத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். உங்களோட சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் தங்கதுரை நல்லா பண்ணியிருக்காங்க, எப்படி சப்போர்ட் பண்ணி எடுத்து வந்தீங்க? எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு கேரக்டரும் அவர் டிசைன் பண்ண விதம் அப்படி. அவர் தங்கதுரைன்னா அவர் சென்னை ஸ்லாங்லாம் பேசலாம், அவர் தூத்துக்குடி ஸ்லாங் தான் பேசணும். ஸோ நீங்கள் மலையாளியாக இருந்தால் நீங்கள் மலையாளம் தான் பேசணும் அப்படின்னு அவர் கேரக்டர் டிசைன் பண்ணுறதுனால எல்லா கேரக்டரும் அப்படி ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம். செகண்ட் செகண்டுக்கு பழைய அடிக்கிறாரு, இந்த படத்தில் அடிக்கவே இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை சொல்லிட்டு படத்தில் படத்தில் அடிக்கலை, கேமரா பின்னால் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தார். அதெல்லாம் டேரக்டர் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எஸ்பியா வருவார், அவரும் நல்லா டேரக்டர் இருப்பாங்க. அவர் மதன் இங்கே இருந்தப்பல அவர் இதுக்கு முன்னாடி என் கூட இன்னொரு படமும் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. நான் கேட்பேன், என்ன எல்லா படத்துலையும் போலீஸாகவே வரீங்கன்னு. ஸோ அவர் மிரட்ட அவர் வந்தாலே அவர் மிரட்டல் இருக்கும் பாருங்க. அவர் வரும்போதே பயங்கரமா, அவருக்கு அப்புறம் தான் அந்த டர்னிங் திரும்புது. அதான் எல்லா கேரக்டருமே அது ஹெட்ஸ் வந்து டேரக்டர் தான். யார் யார் எப்படி பண்ணணுன்றதை அவர் மைண்டுக்குள்ளே ஒரு 2-3 வாட்டி ஓட்டிட்டு அவர் பாட்டில் வந்து இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், இது போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அப்படிதான் பண்ணிருக்கோம். இல்ல அதுதான் அது நல்லா பண்ணிருக்கேன்னா அது கிரெடிட்ஸ் வந்து டைரக்டருக்கு தான். அவர் தான் எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. பண்ண இந்த படத்துல டப்பிங் வந்து எல்லாருமே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ணோம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம். பட் ஆனால் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணோம். அதை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல ரெண்டு இடத்துக்குமே பாராட்டினாங்க. இது வரைக்கும் யாரும் நெகட்டிவா ஒரு விஷயம் கூட படத்தை பத்தி சொல்லல. ஸோ அதுவே கொஞ்சம் பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க, 3 சீட்டு இப்போ இதுவாயிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய லைஃப் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ நீங்கள் வந்து இந்த லாட்டரி டிக்கெட் வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக எடுக்கிறீங்களா? ஒரு மூத்த அண்ணன் இருப்பார், அவர் வந்து காசு எங்கேயாவது தேர்த்திட்டு வந்து பண துணி எடுத்து கொடுப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கெல்லாம் துணி எடுத்துருப்பாரு, அவருக்கு வந்து துணி எடுக்கிறது காசு இருக்காது. அம்மா பறி வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட வச்சுட்டு இவங்களுக்கு வந்து வெறுஞ்சட்டி இருக்கும். அது மாதிரி வெற்றி தோழர்களுடைய இது என்னென்னா, இந்த கதாபாத்திரம் தன்னை வந்து தியாகம் பண்ணிட்டு எல்லா சீன்லையும் மற்றவங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கதாபாத்திரம். இது வந்து செய்யக்கூடிய துணிச்சலும் இந்த தன்னம்பிக்கை வந்து எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியல. அவருக்கு தெரியும் இந்த சீன்கள்லாம் நமக்கு பேர் கிடைக்காது, நம்ம வந்து ஒழுக்கமாக இல்லை. போற்றப்படுறது வந்து இஸ்மாயில் போற்றப்படுவாருங்கிறது அவர் என்ன வேடோடு, அந்த வேடோட ஒரு மீனிங் என்னன்னா, கடவுளுக்கு தெரிஞ்சவன், கடவுளுக்கு தெரிஞ்சவன், கடவுளை தெரிகின்றவன் இல்லை, கடவுளுக்கு தெரிஞ்சவன். நமக்கு எல்லாருக்கும் யாருக்குமே கடவுளை தெரியாதவர் நிறைய பேர் இருக்கும், பட் கடவுளுக்கு எல்லாருமே தெரியும். அப்போ அதுதான் இது கேரக்டரோட பேஸ், அந்த நோட்டு. அந்த நோட்டுக்கு முதல்ல தான் நான் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அது அதனால அது கடவுள் பண்ணி போட்டிருக்கும். அது போலீஸ் கேரக்டர் அந்த எஸ்பியா வராருல மதன், அவருடைய கேரக்டர் பயங்கரமா இருக்கும். அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஹீரோவும் பயங்கரமா பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஸோ எல்லா கேரக்டரும் ஒன்னா இருக்கிறதுனால தான் சப்போர்ட்டிங் கண்டிப்பா எப்படி இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கேரக்டர்ஸ் தான் பேசுறது. யாருமே அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரோட லாங்குவேஜ் எல்லாம் பேசுறது, ஒரு கேரக்டர்ஸ் தான் பேசுறது. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வருந்ததுக்கு அப்புறம் தான் படம் வேறொரு லெவல்லுக்கு ஜம்ப் பண்ணு. பின்ன அந்த ஐயப்ப சாங் வருதுங்க, ஐயப்ப சாங் வந்தோட படம் அப்படியே போயிட்டு, பின்ன அது வெரி லாஸ்ட் வர அதே மாதிரி கீப் பண்ணிட்டு இருக்கு. அது அவ்வளோ ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கு. அதனால மட்டும்தான் நம்ம எல்லாம் சொல்லறதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் கொடுதான். தேங்க்யூ சார். ஆக்சுவலி ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசக்கூடாது, ஏன்னா நம்ம படம் தான் பேசணும். அந்த இந்த படம் அவ்வளோ பேசியிருக்கு, அதுக்கு பிரதான இது இவரு தான், இந்த டைரக்டர் தான். என்னென்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய தமிழ் படம் நான் பண்ணிட்டு இருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு மனிதனாக கேரக்டர், அது மட்டும் இவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பேசிய போது நான் அவ்வளோ சீரியஸாக எடுக்கலை. என்னென்னா நான் தெரிஞ்சு நிறைய ஆளுகள் நம்மகிட்ட வந்து கதை அது சொல்லுறது இது சொல்லுறது, அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் நல்லா சொல்லும்.
பட் இவர் சொல்லியதெல்லாம் அதே மாதிரி பண்ணியிருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன், படம் பார்க்கும்போது என்னமோ அவர் ஃபஸ்ட் ஹேங்கிட்ட வந்து சொல்லியது கேரளா தமிழ்நாடு மலையாளம் தமிழோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உள்ளே உள்ள வரிகளுக்குள்ளே உள்ள வாயனை இல்லையா, அதுதான் அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கு, அதுக்கு பண்ணியிருக்கு. இனி நீங்கள் எல்லாருக்கிட்ட எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இது பார்க்கணும், இது ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். அதனால இனி நீங்கள் எல்லோரும் என்ன விக்ரம் வேதாவில் சேட்டா சேட்டா வந்து கூப்பிட்டுருக்கு எங்கேருந்து பார்த்தாலும், இனி நீங்கள் என்ன பாய்னு கூப்பிடணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ.